முழு வாழத்தாறு செம்மையா சமைக்கிறோம், பயங்கர மறுச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்ல எண்ணெய். முழு வாழைப்பழ தாரு போட்டுருக்கியா இங்கே உட்காந்துருக்கேன், வந்துட்டு என்ன தேவையில்ல நசுக்கி. நீ அதுக்கப்புறம் நைய, நீ நச்சதெல்லாம் நினைக்கிறேன். நல்லா நல்லா வந்து காலையில் வாக்கையில் பழம் நல்லா இருந்துச்சு. இப்போ போய் என்னப்பா அவ்வளவு யாரும் செய்வேன் செஞ்சு விட்டாங்க. எல்லாத்தையும் வந்து சிறப்பாக பண்ணிட முடியும். அப்போது இந்த தலைக்கு பிடிக்கிறோம்ல பச்சை பிள்ளைகள் நடந்து. அதா கைய சூதனமா எடுத்துக்கோங்க. அதா நச்ச போறேன். மலையில கசஞ்சு அந்த இதுல போட்டு கசஞ்சிடும். சரியா இருக்கும். சுத்தமான மழை தண்ணி தானே. அத்தா வேணும் வேணும் வேணும். பொறிச்சு மசிச்ச வாழைப்பழம் கோதுமை மாவே கட்டி விடு. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எப்போ உள்ள போட போறிய? வாங்கிக்கிட்டு முனைக்கு நான் வெள்ள கட்டி தள்ளி விடு. கட்டியாம இருக்குல்ல. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கிட்டு இருக்கு ஏலக்காய் உருளையை போட்டுட்டா கண்டி இல்லாமல்ல. முனைக்கண்ண ஏலக்காய் தாத்தா எனக்கு ஒரு புது சட்டை எடுத்தாங்க. தாத்தா எனக்கு சொல்லி வேற சட்டை போட்டல. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்ல எண்ணெய். இருக்கு
பாதையில இந்த பாரு அந்த பாதையில இருக்கு. என்னடா அனுப்புற? நானும் எதுனா பண்ணுவேன். தாத்தா சட்டி எடுத்து அப்படின்னா அதை வந்து பண்ண பயம் பண்ணுவேன். நம்ம உருட்டி போடுவோம். எத்தனையோ கோடி பைக் இருக்கு போல எடுத்துட்டு போய் விடுறேன். பக்கமும் எடுத்துருப்பா அதே மாதிரி என்னென்ன கை எடுத்து அப்பா டீயோட வாசம் தூக்குது. மாலை நேரத்தில் என் வயிறு டீ கேக்குதே. நல்லா வந்திருக்கு. சூப்பர். ஆஹா போண்டாக்கும் இந்த டீக்கும் எவ்வளோ இருக்கு? பொதுவாக போண்டா வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வாழைப்பழத்துலேயும் கோதுமை மாவுலேயும் நல்லா வெள்ளைக்கட்டி போட்டு போண்டா செஞ்சுருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டீ கடையில் சாப்பிடும்போது போண்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஆரோக்கியமான நல்ல போண்டா, அதுக்கேற்ற மாதிரி சுருக்குன்னு டீ. அந்த போண்டாவை சாப்பிட்டுட்டு அந்த டீ எடுத்து குடிக்கும்போது நல்ல ரிலாக்ஸான ஒரு தீனி. நல்ல மழை நேரத்தில் சாயந்தரம் உட்காந்து போண்டாவை டீ சாப்பிட்றதுக்கு அப்படியே மனசு ஏமா இருக்கு. வருவான்னு கேட்டேன் பா.